எல்லாமே நல்லா இருக்கு.
இது ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க, குறைக்கு ஒரு போர்ஷன் வந்து கொடுத்து சூப்பராக இருக்குது. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக பெரிய ஹோட்டலில் நிறைய காசு வாங்குவாங்க, இங்கே வந்து பொங்கல் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த குறை வந்து நம்ம டேஸ்ட்டாக ஒரு பொங்கல் சூப்பரான ஒரு பொருள். ஓகே, இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அடுத்து நம்ம பூரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பூரி மேலே அந்த கூட்டு போட்டுருக்காங்க, கூட்டில் வந்து என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், அது தாளிப்பு போட்டுருக்காங்கனால இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி வைப்போம். அதை பூரி நான் பிச்சும் போது மூணு வரையில் பிக்கணும், அதான் பூரி மூணு வரையில் பிக்காது, இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஹலோ, பூரி நல்லா சாப்பிட்டா இருக்குது, உள்ள டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த தாளிப்பு மெல்ட்டாக கொடுக்குறாங்க, இந்த தாளிப்பு போகுது, இந்த உள்ள கலந்து மசஞ்சது எல்லாமே நல்லா இருக்கு. மெயினாக வந்து எல்லாமே நல்லா வெந்துருக்கு, இதில் பூரி வந்து நல்லா முப்பாய் வந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன், நல்லாவே வந்துருக்கு, சூப்பரான ஒரு பூரி. இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து ஏன் டேஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு செட்டு தான், ஒரே ஒரு செட்டு பூரி வந்து 30 ரூபா சம்திங் வருது. வந்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது பூரி. போய் நம்ம பரோட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது எல்லா கலாம் பரோட்டா வந்து ஹார்டாக இருக்கும், பிடிக்க முடியாது. இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு இது பரோட்டா சாப்பிட்டதாக இருக்குது. நல்லா பரோட்டாவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. எல்லாருமே 10 ரூபா கொடுக்குறாங்க, இங்கேயும் 10 ரூபா கொடுக்குறாங்க. சாம்பார் பரோட்டா சாம்பார் நேச்சுரல் எல்லாத்துக்கும் சொன்னாங்க, சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட். இந்த வேலை இந்த படைய சாம்பார் சாம்பார் வந்து செம்ம போட்டே கொடுக்குறாங்க. சாம்பார் வந்து தண்ணியாம இல்லாம தனியாக வச்சுருப்பாங்க, தனியாகலாம் இல்லை. சாம்பார் இருந்தாலும் திக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த செம்ம டேஸ்ட், இது வந்து இந்த பரோட்டா வந்து செம்ம சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு நல்லா ஊற வச்சுருக்காங்க. மாவை ஊற வச்சு நல்லா டேஸ்ட்டு அந்த மாவுலாம் உடையாமல் உள்ள தலையெல்லாம் மாவு இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. இது ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா மொத்தமாகவே. இது எல்லாமே நம்ம சாப்பிட்டது எல்லாமே வந்து 100 ரூபாக்குள்ளே தான் வந்துருக்கு. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 100 ரூபாக்குள்ளே இங்கே முடிச்சிக்கலாம். ஒன்று நான் சொல்ல மாட்டேன், இந்த காலத்தில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல, வாழை யூஸ் பண்ணுறாங்க. அது வாழையில் வந்து உடம்புக்கு செம்ம நல்லது, அது உள்ள எனர்ஜிலாம் சூப்பராக கொடுக்கும். அது வந்து வாழைலாம் யூஸ் பண்ணுறேன் கடையில். இந்த கடையில் வந்து எல்லாமே சொல்லுவோம், எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எதுவுமே போசிறதுக்கு இந்த கடையில் சான்ஸே கிடையாது. நம்ம கடையில் இருக்கிற சீக்ரெட் இதெல்லாம் என்னென்ன எப்படி பண்ணுறாங்க வாங்குவோம். சரி சரி சரி, இந்த கடை வந்து நீங்கள் எப்போ தொடங்குங்க? நான் சொந்தமாக தொழில் செய்ய ஆரம்பித்து கடையில் லாஸ்ட் வயசுலேருந்து தண்ணி எட்டில் ஆரம்பிச்சேன், 1970 ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் இதே சாப்பாட்டு கடை எடுத்தேன், இதே அவளை பார்த்தேன். ஓரளவுக்கு இந்த சங்கரம்
நான் ஜெயலலிதா, நானும் ஜெயலலிதா.